திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திரமோடி ஜி அவர்களை திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். பத்து வயதிலேயே பக்கா ஸ்கெச் காவல்துறையை அலறவிட்ட மூன்று சிறுவர்கள். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சில்லமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவர்களை அப்பகுதியில் தள்ளுவண்டியில் வைத்து போர்வை விற்பனை செய்து வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கடத்திவிட்டதாக பரபரப்பான தகவல் வெளியானது. கடத்தப்பட்டது தங்களது மகன்களாக இருக்குமோ என்று அப்பள்ளியை சேர்ந்த ஒவ்வொரு மாணவனின் பெற்றோரும் பள்ளியை முற்றுகையிட்டனர். இன்னொரு தரப்பினர் சில்லமரத்துப்பட்டியில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சிலமலை ராசிங்காபுரத்திற்கு இடையே இருந்த மூன்று மாணவர்களையும் மீட்டதுடன் அப்பகுதியில் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு சென்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அப்பாவி நபரை பிடித்து இழுத்து வந்து பள்ளியில் வைத்து நைய புடைத்தனர். அந்த நபர், என்ன நடந்தது என்றே தெரியாமல் எனக்கு எதுவும் தெரியாது, எதற்காக அடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, எங்களது குழந்தைகளை கடத்தியது நீதானே என்று கேட்டபோது, நான் அவ்வாறு செய்யவே இல்லை என்று மறுத்தார். இதனைத் தொடர்ந்து போடி ஊரக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு போடி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் காவல்துறையினர் வந்தனர். பள்ளியில் 197 மாணவ மாணவிகள் படிக்கும் நிலையில் வகுப்பு வாரியாக கணக்கெடுக்கப்பட்டது. விடுப்பில் உள்ள குழந்தைகள், கடத்தப்பட்டதாக கூறி மீட்கப்பட்ட மூன்று சிறுவர்கள் உட்பட அனைவரும் பத்திரமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட மூன்று மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் மற்றும் திலீப் என்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த போர்வை வியாபாரி ஆகியோரை போடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உட்பட அனைவருமே பள்ளிக்கும் காவல் நிலையத்திற்கும் அலையாய் அலைந்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் காத்திருந்தன. நண்பர்களான மூன்று மாணவர்களும் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அன்று காலை 8:30 மணிக்கு வழக்கம் போல வீட்டை விட்டு பள்ளி சீருடையுடன் புறப்பட்டுள்ளனர். வகுப்பை கட்டடிக்க முடிவு செய்த மூவரும் சில்லமரத்துப்பட்டியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலமலை பகுதிக்கு சென்றுள்ளனர். ராசிங்காபுரம் அருகே சென்றபோது நடந்து சென்று கொண்டிருந்த மூன்று சிறுவர்களில் ஒருவனின் தந்தை அப்பகுதி வழியாக வந்துள்ளார். பள்ளிக்கு செல்லாமல் இங்கே எதற்காக வந்தீர்கள் என்று விசாரித்த போது, பெற்றோரிடம் சிக்காமல் இருப்பதற்காக அப்பகுதியில் இருந்து சற்று தூரத்தில் தள்ளுவண்டியில் வைத்து போர்வை விற்று கொண்டிருந்த வட மாநில நபரை காட்டி, அந்த நபர் போர்வையில் சுற்றி தங்களை கடத்தி வந்துவிட்டதாக மூவரும் அழுது கொண்டே தெரிவித்துள்ளனர். குழந்தைகள் கூறியதே உண்மை என்று நம்பிய அந்த மாணவனின் தந்தை, சில்லமரத்துப்பட்டியில் உள்ள மற்ற மாணவர்களின் தந்தை மற்றும் பொதுமக்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டார். இதனால் அனைத்து மாணவ மாணவிகளின் பெற்றோரும் பள்ளிகையை முற்றுகையிட்டதுடன் வட மாநில இளைஞரை நைய புடைத்துள்ளனர். விசாரணையில் வெளியான இந்த தகவல்களால் காவல்துறையினர் மட்டுமல்ல, பெற்றோர்களும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைவரும் அப்படியே ஷாக் ஆகிவிட்டனர். 5ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கும் நிலையில் 10 வயதில் கடத்தல் நாடகம் போட்டு பெற்றோர் மட்டுமல்ல, காவல்துறையினர், கல்வித்துறையினர், ஊர் பொதுமக்கள் என அனைவரையும் கதி கலங்க வைத்ததுடன் அப்பாவி வடமாநில போர்வை வியாபாரிக்கு உதை வாங்கி கொடுத்த சிறுவர்களின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டதாக போடி டிஎஸ்பி சுரேஷ் பேட்டியளித்துள்ளார். சாணக்கியா செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராதாகிருஷ்ணன். காலையில எங்களுக்கு ஒரு புகார் வந்தது. அந்த புகார்ல பாத்தீங்கன்னா, சிலமரத்துப்பட்டி எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ஒரு 3 மாணவர்களை கடத்தி கொண்டு சென்றான்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்தது. ஒரு தகவல் அடிப்படையில உடனே வந்து ஸ்பாட்டுக்கு எஸ்ஐ நானு எல்லாமே ஸ்பாட்டு போய் விசாரிச்சோம். இந்த விசாரணையில் அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் கட் அடிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக ஸ்கூலில் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் தேடி வரும்போது அந்த பேரண்ட்ஸ் மேலே உள்ள பயத்தில் வந்து இந்த மாதிரி கடத்தி போயிட்டான்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வதந்தி மாதிரி கிளப்பியிருக்காங்க. அதை நம்பி அவங்கள பேரண்ட்ஸ் வந்து
மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு நபரை வந்து போர்வை வைக்கிற நபரை வந்து அவர் தவறுதல கடத்திட்டாருன்னு வச்சு கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பா. அதுபோக இது இந்த மாதிரி ஒரு வதந்தி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னா ஒரு வெரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ண சொல்லுங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் ஒரு வெரிஃபை பண்ணாமல் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வந்து பெரிய பின்விளைவுகள் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஒரு வதந்தியை தவிர எந்த ஒரு உண்மை இல்லை சார். அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி இது பண்ணுறீங்களா சார்? அவங்க பசங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. டியூஎஸ் தரப்புலேயும் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கோம். அதுபோல் பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வதந்திகளை நம்பி தேவையில்லாமல் வந்து சட்டத்தை கையில் எடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். இல்லை சார், இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பப்ளிக் தான். அந்த பப்ளிக் ஷேர் பண்ண போது தான் வந்து எல்லாமே விஷயமாச்சு. அதாவது அந்த ஸ்கூலை முற்றுகிட்டது தான் வந்து செய்தியாளர் வந்து செய்தியாக போட்டிருக்காங்க. பப்ளிக் தான் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்னு அந்த பப்ளிக் எந்த ஒரு விஷயத்தையும் இது நான் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நிறைய டைம் நிறைய ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம டிஜிபி சாரும் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணாமல் கம்பல்சரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு பொய்யான தவளாக இருக்கலாம், வதந்தியாக இருக்கலாம், எல்லாம் பழைய செய்தியாக இருக்கலாம். பொதுமக்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, எந்த ஒரு தகவலையும் நல்லா ஆராய்ந்து உண்மையாக இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பட்சத்துக்கு அன்னசரியாக ஷேர் பண்ணாங்கன்னா